நம்ம மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். மத்த ஷீட்க்கும் நம்ம ஷீட்க்கும் என்ன வித்தியாசம்னா பாத்தீங்கன்னா இது வந்து ஹீட் கண்ட்ரோலபிளா இருக்கும். 40 டிகிரி செல்சியஸ்ல நமக்கு வந்து வெயில் அடிக்குது அப்படின்னா உள்ள வந்துட்டு ஒரு 4 to 5 டிகிரி செல்சியஸ்ல தான் நமக்கு வந்து கண்ட்ரோலபிளா ஹீட் வந்து நம்ம கண்ட்ரோலா ஈஸியா பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஸ்டீல் தான் சார். இது ஸ்டீல் மெட்டீரியல். ஆமா சார். ஆனா ஸ்டீலா இருந்தாலும் துரு பிடிக்காதுங்களா? துரு பிடிக்காது சார். அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஒரு நேச்சுரலான கிரானுல்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபுல் சைஸ்னா பாத்தீங்கன்னா 7 அடிக்கு 3 அடி வருது சார். 21 ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் ஆகிற மாதிரி ஸ்டோன் வந்து எவ்வளவு லைஃப் வரும்ன்றதை நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியே காட்டுறேன் சார். ஓகே மேம். அதுல எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாது. நார்மலா நம்ம வால்ஸ்னே பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர்ல நம்ம பெயிண்டிங்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் காலமா இருக்கும் போது உங்களுக்கு அது வந்து கலர் மங்கன மாதிரி, மழை காலமா இருக்கும் போது என்னாகும் பாசம் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சோ அந்த வாலே பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கு. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கஸ்டமர் கேக்குறாங்கன்னா தான் சார் எக்ஸ்டீரியருக்குன்னு நம்ம கிட்ட ஃப்ளூட்டட் பேனல் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நேச்சர் வுட்ல பண்ற மாதிரி இல்ல பெயிண்டிங்ஸ்ல பண்ற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே கண்டிப்பா இதுல வராது. 100% குவாலிட்டியோட ஒரு 30 வருஷத்துக்கு லைஃப் டைம் வர மாதிரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா நம்மள பல பேருக்கு வீடு கட்டுறது ஒரு பெரிய கனவா இருக்கும். சோ அப்படி கட்டுற வீடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணணும், சோ எக்ஸ்டீரியர் ஒர்க் எல்லாம் லக்ஸுரியா பண்ணணும் நினைப்பீங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பட்ஜெட்லயும் வேணும், லுக் வைஸ் லக்ஸுரியாவும் கிடைக்கணும் நினைச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வியூவர்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுங்க. என் பேர் சக்தி, நான் பிசினஸ் பெஞ்ச்ல அஸ் எ பிசினஸ் மேனேஜரா ஒர்க் பண்றேன். நம்ம பேசிக்கலா பிசினஸ் பெஞ்ச் கம்பெனி வந்து என்னன்னா இன்டீரியர் ரிலேட்டட் இம்போர்ட் பண்ணி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி செல் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கலான கம்பெனி. ஓகே சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியா ஃபுல்லா நமக்கு வந்து பிரான்ச்சஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 டீலர்ஸ் பக்கம் இந்தியா ஃபுல்லா இருக்காங்க, பிளஸ் 1000+ எம்ப்ளாயிஸ் பக்கம் நம்ம கிட்ட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டா நம்ம தான் வந்து நம்பர் ஒன். அட் த சேம் டைம் இன்டீரியர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல குவாலிட்டி வைஸ் பெர்ஃபெக்டா நம்பர் ஒன்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பெஞ்ச் கம்பெனி. ஓகே சார். சோ நம்ம கிட்ட என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் நம்ம பார்க்கலாம்? இன்னோவேட் ப்ராடக்ட்ஸ் நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நியூவா நம்ம ரெண்டு ப்ராடக்ட் வந்து நம்ம இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்கோம். அந்த ப்ராடக்ட் பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாஃப் சொல்லுவாங்க. சோ அந்த ப்ராடக்ட் யாருக்குலாம் செட் ஆகும் சார்? அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா ஸ்டார்டிங்ல வந்து சொல்றேன். ஆக்சுவலா நம்ம மெயினா நம்ம ரெண்டு ப்ராடக்ட் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஸ்டோன் கோட்டட் ஸ்டீல் ரூஃபிங், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா WPC எக்ஸ்டீரியர். மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா WPC ல வந்து இன்டீரியர் தான் பாத்திருக்கீங்க. இப்ப நம்ம வந்து எக்ஸ்டீரியர் வந்து நம்ம லான்ச் பண்ணி லான்ச் பண்ணி ஏன்னா நம்மளோட கம்பெனியோட பேசிக்கலே வந்து பாத்தீங்கன்னா புது புது இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் மக்களுக்கு தேவையான புது புது விஷயங்களை நம்ம ஷேர் பண்றதுல வந்து குடுக்கறதுல வந்து ரொம்ப ஓகே சார். இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது இன்ஜினியர் ஒர்க் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்க ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாங்களா? கண்டிப்பா சார். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் புது புது ப்ராடக்ட்ஸ் வர்றதுனால புது புது இன்ஜினியர்ஸ் நிறைய இன்னோவேட்டிவ், ஏன்னா மக்கள் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா புது புது விஷயங்களை தேடிதான் போறாங்க. சோ அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி இன்ஜினியர்ஸ் கார்பெண்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோசஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட மினிமம் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அவங்களோட பிசினஸ் க்ரோத்துக்கும் அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ்க்கும் ஒரு பேக் போனா கம்பெனி வந்து இருக்கும். நமக்கு வந்து ரெண்டு இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ஹவுஸ் வச்சிருக்கோம். சவுத் இந்தியா ஃபுல்லா நம்ம கவர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல நம்ம வேர்ஹவுஸ் வச்சிருக்கோம். அட் சேம் டைம் வந்து நம்ம நார்த் இந்தியா ஃபுல்லா, ஏன்னா இந்தியா ஃபுல்லா நம்ம பண்றதுனால நார்த் இந்தியா ஃபுல்லா நம்ம கவர் பண்றதுக்கு வைசாக்லயே நம்ம வேர்ஹவுஸ் வச்சிருக்கோம். நம்ம மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் சார். ஸ்டோன் கோட்டட் ஸ்டீல் ரூஃபிங், 21 ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். நார்மலா இப்ப நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆஷ்பட்டா ஷீட்டு ஸ்டீல் ஷீட்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பட் இந்த ஷீட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரிச்சா இருக்கவங்க தான் பண்ணணுமா அந்த மாதிரி யோசிப்பீங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கவங்களும் இப்ப நார்மல் ஷீட்டுக்கும் நம்மளோட ப்ராடக்ட் ஷீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிளஸ் இருக்கு? ஆக்சுவலா இப்போ நார்மல் ஷீட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரைசிங்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும். பட் நம்மளோட ரூஃபிங் ஷீட் பாத்தீங்கன்னா ஒரு 100% குவாலிட்டியோட ஸ்டாண்டர்டான பிரைஸ்ல நாங்க ஸ்டாண்டர்ட் பிரைசிங்ல கிடைக்கிறோம். இப்ப இதோட ஹீட் வந்து எந்த லெவலுக்கு இருக்கு மேம்? சார் நார்மலா நீங்க மத்த ஷீட்க்கும் நம்ம ஷீட்க்கும் என்ன வித்தியாசம்னா பாத்தீங்கன்னா இது வந்து ஹீட் கண்ட்ரோலபிளா இருக்கும். நம்ம வெளியில ஒரு 40 டிகிரி செல்சியஸ்ல நமக்கு வந்து வெயில் அடிக்குது அப்படின்னா நம்ம இந்த நம்மளோட ஷீட் போடும்போது ஒரு 9 லேயர்ஸ் இருக்கு. சோ அது உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். உள்ள வந்துட்டு ஒரு 4 to 5 டிகிரி செல்சியஸ்ல தான் நமக்கு வந்து கண்ட்ரோல். சோ ஹீட் வந்து நம்ம கண்ட்ரோல ஈஸியா பண்ணிக்கலாம். சோ நார்மல் ஷீட் அளவுக்கு நமக்கு ஹீட் இருக்காது. நார்மல் ஷீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மழை வரும்போது சட சட சடன்னு சவுண்ட் எல்லாம் வரும். இந்த ஷீட்ல அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு. இப்போ நம்ம ஷீட்ல பாத்தீங்கன்னா நேச்சுரலான கிரானுல்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு நீங்க இது ப்ரிஃபர் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அளவுக்கு சவுண்ட் கேட்காது. சவுண்ட் பட் அந்த மழை வரும்போது சவுண்ட் வராது. ஆமாங்க சார். நம்ம ப்ராடக்ட்ட வந்து பாத்தீங்கன்னா மெயின்டனன்ஸ் தனியா தான் மெனக்கட வேண்டியது இருக்குமா இல்ல அந்த மாதிரி? இல்லைங்க சார்.
நம்ம ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பெருசா பண்ண தேவையில்லை. மத்த ஷீட்ல இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா அந்த சேனல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா துருப்பிடிக்கிறது, அந்த ஒரு மாதிரி உப்பு புரிஞ்சு வர்றது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். பட் நம்மளோட ஷீட்ல யூஸ் பண்ணும் போது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஓகே மேம், இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் இந்த ஷீட்லாம்? மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து யாரு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இப்போ எந்த லெவல்ல வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்க்கு நம்ம இது வந்து இன்ஸ்டால்? நார்மலா நம்ம கார் ஷெட்ல இருந்து நம்ம மேல டெரஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம பிரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் மேம்? இது பாத்தீங்கன்னா ஸ்டீல் தான் சார். இது ஸ்டீல் மெட்டீரியல். ஆமா சார். ஆனா ஸ்டீலா இருந்தாலும் துருப்பிடிக்காதுங்களா? துருப்பிடிக்காது சார். அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஒரு நேச்சுரலான கிரானுல்ஸ் கொடுத்துறோம். ஓகே மேம். சோ நமக்கு அந்த துருப்பிடிக்கிறது, உப்பு புரிஞ்சு வரது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. இதுல ஒரு 9 லேயர்ஸ் கொடுத்திருக்கனால நமக்கு மத்த நம்ம வெளியில இருக்க அட்மாஸ்பியர்ல இருந்து நமக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ இதுலயே 9 லேயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஆமா சார். சோ அதோட திக்னஸ் எவ்வளவு இருக்கு மேம்? திக்னஸ் பாத்தீங்கன்னா 0.45 mm திக்னஸ்ல வரும் சார். இப்போ ஸ்டீல் ஷீட்னாவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஆனா நம்மதுல அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஃபுல் சைஸ்னா பாத்தீங்கன்னா 7 அடிக்கு 3 அடி வருது சார். 21 ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓ, இதுதான் ஃபுல் ஷீட்டோட சைஸ்ங்களா? அப்ப நீங்க காட்டுன அந்த ஓடு மாதிரி சைஸ் இருந்தது, அது ஃபுல் கிடையாதுங்களா? இல்ல சார், அது ஜஸ்ட் சாம்பிள் பீஸ். இதோட ஃபுல் சைஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நார்மலா நீங்க கேரளா ஓடு எல்லாம் இருக்குதுனா அது நீங்க ஒன்னோட ஒன்னு வச்சு நீங்க வந்து அதை இன்ஸ்டாலேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஆமாங்க சார். அது இல்லாம அது மழை இல்ல வந்த அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைன்ட் எல்லாம் நிறைய வரும். கண்டிப்பா சார். நம்ம ப்ராடக்ட்ல இந்த மாதிரி இருக்குமா? நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஃபுல் சைஸே, ஒரு ஷீட்டே இந்த அளவுக்கு லெந்த் வரனால அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. இது இன்சுலேஷன் வந்து எப்படி மேம், ரொம்ப ஹார்டா இருக்குமா? இல்ல இல்ல சார், சேனல்ஸ் வச்சு ஓவர்லாக் பண்ணி ஸ்க்ரூயிங் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இன்சுலேஷன் இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படினா நீங்க ஒரு 2 டேஸ்லயே உங்களுக்கு வர்க் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி ஸ்டோன் வந்து எவ்வளவு லைஃப் வரும்ன்றத நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியே காட்டுறேன் சார். ஓகே மேம். ஸ்டோன் சுரண்டறங்க விழுந்துற போது இந்த மாதிரி கம்ப்ளீட் அதுல எதுவும் ஆகாது? எதுவும் ஆகாது சார். சூப்பர். இப்போ சப்போஸ் இந்த ஸ்டோன் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்? சார், நம்ம அடிஷனலா கிரானுல்ஸ் கொடுக்குறோம் சார். ஓகே மேம். சோ நம்ம இத வந்து ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிக்கலாம். சோ இதோட கிரானுல்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி பாட்டில்ல கொடுக்கறீங்களா? இது இப்போ ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல யூஸ் பண்ணனும்ன்றது இல்ல சார். ஏ டைப்ல யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் மல்டிபிள் டைப்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். இதுக்கான ஆக்சஸரீஸ்மே எங்ககிட்டயே இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா ரிச் கேப் சார். ரெண்டு ஷீட்டுக்கும் ஜாயினிங்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அண்ட் கார்னருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மோல்டிங்கா யூஸ் பண்ணுவோம். ஓகே மேம். ஏ1 டைப்ல பண்ணும்போது சென்ட்ரா யூஸ் பண்ணுவோம். ஆமா, இதுதான் அந்த ஷீட்டுக்கு வந்து ஆக்சஸரீஸ் னு சொல்றோம். ஆமா சார். இப்போ இந்த ஷீட் வந்து நிறைய கலர் இருக்குங்கல? எத்தனை கலர் மேம் இருக்கு நமக்கு ஷீட்? 5 கலர்ஸ் இருக்கு சார். 5 கலர்ஸ் இருக்கு. சோ 5 கலர்ஸ்லயுமே எல்லா ஆக்சஸரீஸும் அந்த சேம் கலர்லயே இருக்கும். ஆமா, ஷீட்டோட சேர்த்து இந்த ஆக்சஸரீஸ் யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு லுக் வைஸ் இன்னுமே அழகா தெரியும். லுக் நல்லா இருக்கும். ஆமா. நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா WPC எக்ஸ்டீரியர் ஃப்ளூட்டட் பேனல் சார். நார்மலா நம்ம வால்ஸ்னே பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர்ல நம்ம பெயிண்டிங்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து பிரெஃபர் பண்ணுவோம். கண்டிப்பா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் காலமா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அது வந்து கலர் மங்கன மாதிரி தெரியும், கலர் ஃபேட் ஆகும், நிறைய கம்ப்ளைன்ட்ஸ் எல்லாம் வரும். கண்டிப்பா சார். உங்களுக்கு அதே மழை காலமா இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு இது பாசம் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சோ அந்த வாலே பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்காது. அது இல்லாம ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பெயிண்டிங்ஸ் நீங்க பண்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா. பட் நம்மளோட எக்ஸ்டீரியர் ஃப்ளூட்டட் பேனல் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது சார். அப்படிங்கறீங்களா? இப்ப எவ்வளவு இயர்ஸ் இது லைஃப் வரும் எக்ஸ்டீரியருக்கு? 25-30 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் டைம் வரும் சார். அவ்வளவு இயர்ஸ் இருக்கா? ஓகே. இப்ப எக்ஸ்டீரியர்ல வந்து எந்தெந்த இடத்துல இது நம்ம யூஸ் பண்ணலாம்? எக்ஸ்டீரியர்ல நம்ம வால்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார். மோஸ்ட்லி எலிவேஷன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ங்களா? இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 26 mm திக்னஸ் இருக்கு சார். சோ நம்ம ஒரு நல்ல ஹார்ட்னஸா இருக்கும். இது நல்ல ஹெவியாவே ஹார்டா இருக்கும். இப்ப நம்ம இது யார் யாருக்கு ரெஃபர் பண்ற மாதிரி என்ன சொல்லலாம்? நம்ம பாத்தீங்கன்னா ஆர்க்கிடெக், இன்ஜினியர்ஸ், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா ஒரு லேமினேட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு சார். இப்போ நார்மலா நீங்க ஒரு வுட்ல பண்ணனும், வுட்ல எக்ஸ்டீரியர்ல பண்ணனும் அப்படினா அதெல்லாம் சாத்தியமே சார். அது காஸ்டும் அதிகமா வரும். அதுவும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு ஃப்ளூட்டட் ஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வரவே முடியாது. கொடுக்கிறது கஷ்டம். கண்டிப்பா சார். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு WPC ஃப்ளூட்டட் பேனல் தான். பட் இதுல உங்களுக்கு அந்த ஃப்ளூட்டட் வரனால உங்களுக்கு எக்ஸ்டீரியர்ல பார்க்க ஒரு நேச்சுரல் வுட் ஃபினிஷிங்ல இருக்கும். வுட் ஃபினிஷிங்ல நம்ம ஈஸியா கொடுத்துறோம். சூப்பர். இது நம்ம எக்ஸ்டீரியர்ல தான நம்ம வந்து அப்ளை பண்றோம். சோ இதோட வெயில் மழை இருக்கு இல்லையா, அது தாங்குற அளவுக்கு எந்த குவாலிட்டி இருக்கு? கண்டிப்பா சார். இது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டீரியர்ல யூஸ் பண்றனால வெளியே இருக்க அட்மாஸ்பியர்லாம் நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. வெயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ கலர் ஃபேட் ஆவறது இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வருங்களா? ஏன்னா இது வந்து வுட்டன் கலர்ல இருக்கு. சோ வுட்டுக்கு வந்து அது நடக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பப்போ வந்து வார்னிஷ் அடிச்சு மெயின்டெயின் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து எப்படி சார் வுட்டன் கலர்ஸ் ஏதாவது ஃபேட் ஆவறது? இது பாத்தீங்கன்னா PVC மெட்டீரியல் தான். பட் 26 mm திக்னஸ்ல ஒரு நல்ல ஹார்ட்னஸா இருக்கு. சோ உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வராது. கண்டிப்பா வராது. சோ நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னா கஸ்டமருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியான பொருளா தான் இருக்கும். கண்டிப்பா. இந்த மாதிரி क्वेश्चंसலாம் கஸ்டமர் கேக்குறாங்கன்னா தான் சார் எக்ஸ்டீரியர் இருக்குன்னு நமக்கிட்ட ஃப்ளூட்டட் பேனல் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நேச்சர் வுட்ல பண்ற மாதிரி இல்ல பெயிண்டிங்ஸ்ல பண்ற
பண்ற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே கண்டிப்பா இதுல வராது. 100% குவாலிட்டியோட ஒரு 30 வருஷத்துக்கு லைஃப் டைம் வர மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் வரும்ங்களா? இதோட ஃபுல் சைஸ்ல பாத்தீங்கன்னா 9.5x8.7 inches வரும், 26 mm திக்னஸ்ல வரும். நீங்களே டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கலாம், நல்ல ஹார்ட்னஸா இருக்கும். சோ நீங்க எக்ஸ்டீரியர்ல வால்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மழை வெயில்ல இருந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும், அந்த பாசம் பிடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இதுல வராது. நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இதோட இன்ஸ்டாலேஷனுமே ஈஸி தான், சேனல்ஸ் வச்சு ஸ்க்ரூவிங் பண்ணி இன்டர்லாக் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ஸ்க்ரூவிங்ஸ் கூட தெரியாது உங்களுக்கு, நம்ம இன்டர்லாக் பண்ணி. நீங்க ஒரு ஆர்கிடெக்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எலவேஷனுக்கு வந்து டிசைன்ஸ் பண்ணுவீங்க, அப்போ உங்க கிளைண்ட்டுக்கு இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அஃபோர்டபுளான பிரைஸ்ல இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க தாராளமா சொல்லலாம். எக்ஸ்டீரியருக்குமே நம்ம கிட்ட ஆக்சசரிஸ் இருக்கு, இது பேர் எல் கார்னர். நம்ம அந்த எக்ஸ்டீரியர்ல நம்ம WPC பேனல் யூஸ் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் பினிஷிங் கொடுக்கணும்னா நம்ம எல் கார்னர் யூஸ் பண்ணிக்கலாம். எல் கார்னர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது கம்ப்ளீட்டா ஒரு பினிஷிங் இருக்கு. நம்ம கிட்ட இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ்மே இருக்கு சார். ஒரு பில்டிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல வால் சீலிங்ல இருந்து கீழே ஃப்ளோரிங் வால்ஸ் எல்லாத்துக்குமே பண்ற மாதிரி நம்ம கிட்ட இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ்மே இருக்கு. WPC ஃப்ளூட்டட் இன்டீரியர் பேனல் சார். இது பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம டிவி யூனிட் வால் சீலிங் ஹிடன் டோர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் சார். இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிடன் கலர்ஸ் மட்டும் தானா? இல்ல சார், நம்ம கிட்ட 12 பேட்டர்ன்ஸ் இருக்கு இதுலயே. ஓகே மேம், இப்ப கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது நீங்க டிசைன் பண்ண வர்க் கேக்குறாங்க அப்படினா அந்த ப்ராஜெக்ட் வீடியோ கிளிப் ஏதாவது இருந்தா நம்மளால கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பா சார். ஏனா அவங்க அத பாக்கும்போது ஒரு ஐடியா வரும், ஓ இந்த மாதிரி வர்க்ல இருக்கு இப்படி இருக்கும் அப்படி. ஏனா நம்ம வீடியோல ஒன்னு ரெண்டு தான் காட்ட முடியும். சோ அத தாண்டி அவங்க கேக்குறவங்களுக்கு அந்த கிளிப் ஐட்டெல்லாம் கொடுக்க முடியுங்களா? கொடுப்போம் சார். ஓகே, இத தாண்டி வேற என்னென்ன மேம் இருக்கு சார்? அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட சோஃபிட் பேனல் இருக்கு சார். இது நம்ம இதுல பாத்தீங்கன்னா 7 கலர்ஸ் இருக்கு. ஓகே மேம், இது பாத்தீங்கன்னா ஒரு நேச்சர் வுட் ஃபினிஷிங்ல வருது, ஃபால் சீலிங் பண்ணிக்கலாம். ஓ நேச்சர் வுட் மாதிரியே தான் இருக்கு. ஆனா இது என்ன மெட்டீரியல் மேம்? பிவிசி மெட்டீரியல். இது பிவிசி மெட்டீரியல் தான் சார். பட் ஆனா வுட் மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சீலிங் போறதுங்களா? ஆமாங்க சார். இதுல கிளாசியன் மேட் ஃபினிஷிங்லயும் இருக்கு, பிளைன் கலர்ஸ் இருக்கு. நார்மலா நம்ம வால்ஸ் சீலிங்ஸ் கபோர்ட்ஸ் டிவி யூனிட் எல்லாமே பண்ணிக்கலாம் சார். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க சார். அடுத்து நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வால்பேப்பர் சார். வால்பேப்பர்ஸ். ஓகே மேம், வால்பேப்பர்ஸ்மே நமக்கிட்ட இருக்கு. இருக்கு சார், இருக்கு சார். 57 பேட்டர்ன்ஸ் இருக்கு சார். 210 GSM வருது சார். சோ உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் வரைக்குமே லைஃப் டைம் வரும் சார். சோ வால்பேப்பர்ஸ்க்கு லைஃப். ஆமாங்க சார். ஒரு வெட் கிளாத்ல நீங்க வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வருது. பாத்தீங்கன்னா வுடன் ஃப்ளோரிங் சார். பேக் சைடு ஃபோம் அட்டாச்மென்ட்டோட வருது. ஃப்ளோரிங்னாலே நீங்க வந்து ஃபோம் போட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு ஃபோம் அட்டாச்மென்ட்டோட வரனால 4 சைடு இன்டர்லாக்கிங் இருக்கனால டைரக்டா நம்ம இன்டர்லாக் பண்ற மாதிரி தான் இன்டர்லாக் பண்ணிக்கலாம். சோ இதுலயே வந்து இவ்ளோ டிசைன்ஸ் எல்லாமே இருக்குங்களா? ஆமா சார், 5 கலர்ஸ் இருக்கு. நாம இப்போ நம்ம ப்ராடக்ட்லாம் நம்ம பார்த்துட்டோம். சோ இத வந்து கஸ்டமர் டீடைலா இன்னும் டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சாங்கனா நம்ம வெப்சைட் இருக்குங்களா? ஆமாங்க சார். பிசினஸ் மெஜர் நீங்க சர்ச் பண்ணாலே நம்ம கம்பெனி பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்துரும். எல்லாமே வந்துரும். சோ நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்கிறதுனால நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா டக்குனு பாத்தீங்கன்னா கூகுள் போய் நீங்க வெப்சைட்ல பார்த்துக்கலாம். நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல இருக்கு. சோ எந்த லொகேஷன் வரைக்கும் நம்ம வந்து சர்வீஸ் நம்ம இந்தியா ஃபுல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். நமக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே நமக்கு டீம்ஸ் இருக்காங்க. சோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல தேவைப்படுதோ அங்க வந்து எங்க டீமே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸியான சர்வீஸாவே இருக்கு. சோ இதோட வாரண்டில நீங்க சொல்லியிருக்கீங்க. சோ 10 இயர்ஸ் வாரண்டி அப்படிங்கறீங்க. சோ அந்த 10 இயர்ஸ் வாரண்டி சாலிடா கஸ்டமர் கொடுத்துறலாங்களா? ஆமாங்க சார். ஓகே, இத நாம வந்து பிசினஸா எடுத்து பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு பிசினஸ் ஆப்சூனிட்டி இருக்குங்களா? கண்டிப்பா சார். நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டீலர்ஸ் அப்பாயிண்ட் பண்றோம் சார். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சப் டீலர்ஸும் நமக்கு தேவைப்படுது. ஆமாங்க சார். ஓகே, ஃபார் பிசினஸ் பண்ணனும் நினைக்கிறவங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பண்ணலாம்? சரி, இப்போ நீங்க பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணனும்ன்றது இல்ல. மினிமமா ஒரு 2 லட்சம்ல இருந்து நீங்க பண்ணலாம் சார். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்டீரியர்க்கான ப்ராடக்ட் பாத்துるீங்க, அதுக்கு அப்புறம் ஸ்டோன் கோட் ப்ராடக்ட்லாம் பாத்துるீங்க. சோ இந்த மாதிரியான ஒரு செட் எல்லாம் போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். இந்த பிசினஸ் நீங்க பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு இவங்களோட कांटेक्ट நம்பர் பாருங்க, டிஸ்ப்ளேல கொடுத்திருக்கேன். உங்களோட ஃபுல் டீடைல்ஸ் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களை कांटेक्ट பண்ணி கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல பிசினஸ் பண்ணலாம். சோ நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அதனால நீங்க நம்ம கூட ஃபாலோ பண்ணி இருங்க.